2015 பாஸ் அவுட் தான், சிஎஸ்சி கிராஜுவேட். எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பேஷன் இருக்கு சிஎஸ் 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 தான். எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மெக்கானிக்கல் எடு, மற்ற இது படி, சிவில்லு இது மாதிரிலாம் படி, ஃபீல்டு போகிறதுலாம் நல்ல ஜாப் இருக்கும், நல்ல ஓப்பனிங்ஸ் அதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி பண்ண சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சிஎஸ் மேலே தான் அவ்வளோ பேஷன். 2015 பாஸ் அவுட்னால ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி தேர்ட் இயர்ஸ் சிஎஸ்சி தான், நான் தேர்ட் இயர்லேயே ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாப் கோ ஜாப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். இருந்துமே எனக்கு வந்து கோடிங் வந்து ஓனாக அடிக்க முடியுமா, எதாவது இல்லாமல் அடிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். ஸோ நெட்டில் அடித்து பார்த்தேன், சரி பி முடிச்சிட்டோம், ஹாஸ்டலுக்கு இன்டர்வியூ போக வேணாம், கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சு அவங்க எடுத்துப்பாங்க, இதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குங்காக நெட்டில் கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன். பார்த்தோன்னே பையில கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜஸ்ட் டயலில் அடித்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், கூகுள் ப்ளேஸ் பார்த்தேன், எல்லா ரிவ்யூஸும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 150 மேலே ரிவ்யூஸ் இருந்துச்சு, எல்லா ரிவ்யூஸும் படித்து பார்த்தேன். அப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டும் அதில் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட இல்லை. நானும் ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ இது இருக்குமா, சரி சென்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சென்னை வந்து பார்த்து மணி சார்ட்ட பேசினேன். பேசினப்போ சார்ட்ட சொன்னேன், இது மாதிரி நான் ஜாவா முடிச்சிட்டேன் சார் ஆல்ரெடி, ஸோ ஜேடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னி சார் கேட்டார். நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு சார் கேட்டார். நான் ஓகே சார் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன், பரவாயில்ல ஜேடிக்கு பண்ணுறேன்னு சொன்னேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, பேசிக்கில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை ஒரு கான்செப்ட்லாம் கொடுத்தா போடுவியா அந்த லெவலில் இருக்கியா அப்படிங்கிட்டேன். இல்லை சார் கொஞ்சம் டைலமாவில் சொன்னேன். அதுக்கப்புறம் சாரோட அட்வைஸை கேட்டு கோஜாவா பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். என்னோட ட்ரைனர் வந்து நான் தான் சார், சான்ஸே கிடையாது, உண்மையிலே ஃப்ரெண்ட் ஆர்ட் சொல்கிறேன், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான் படிச்சிருக்கோம்னா 4 இயர்ஸ் சிஎஸ் படிச்சிருக்கோம், ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், ஓவராலாக கிளாஸு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இப்படி தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க, எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலுமே அப்படிதான். பட் ஆனால் இங்கே வந்து ரியல் டைமாக எடுக்கிறதுனால அவங்க கார்பரேட் பீப்புள்னால அவங்க சொல்லி கொடுக்குற நந்தா சார் மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. அதோட இன்பில்டாக என்னென்ன நடக்கும், இன்டீரியராக என்னென்ன நடக்கும், ஒன்று A to Z சொல்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேசிக் அஸ் யூஸ்வல் எங்கள் கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து ரொம்ப சில்லியாக பேசிக்காக கேட்டால் கூட கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பொறுமையாக சொல்லுவார் நந்தா சார், பர்சனலாக அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து நேற்று ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க மணி சார், போனேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ, இட்ஸ் மை ஃபஸ்ட் இன்டர்வியூ, காட் செலக்ட் ஆச்சு, அது நான் கண்டிப்பாக மணி சார் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று ரெஃபர் பண்ணாமல் இவ்வளோ ஈஸியாக ஜாப் கிடைக்கலாம் சான்ஸே கிடையாது. அவங்க போன இன்டர்வியூவில் 2 இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரிட்டன் தான், பேசிக் திங்ஸ் எல்லாம் அது நந்தா சார் கிளாஸை ஒழுங்காக இது பண்ணாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் வித் HR வச்சு கேட்டாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இங்கே பயிலவங்க கிளாஸஸை ரெகுலராக அட்டன் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக பிளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் பனி சாருக்கும் என் ட்ரைனர் நந்தா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ இன்டர்வியூ ரெஃபர் பண்ணாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகணும் என்ன.